ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறையை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைப்பா, யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறை அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எப்பயும் யூக்ளிடினுடைய வகுத்தல் என்ன ஃபார்முல யூஸ் பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போது இந்த யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி இந்த ஏ பி அப்படின்ற இந்த ரெண்டு எண்களுக்கும் பார்த்திங்கன்னா மீ போவா மீ பெரு பொது வகுத்தி மீ போவா வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதுதான் வந்துட்டு இந்த யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறையில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறையே இந்த விளக்கம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸாம்பிள் கணக்கு போடுறது மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். யூக்ளிடினுடைய வகுத்தல் துணை தேற்றம் என்ன, ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர்னு சொல்லுவோமா, இல்லை ஏ என்ன 273 ஈக்குவல் டு பி என்ன 119 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 119 அப்படிங்கிறது 273 எத்தனை டைம் இருக்க முடியும் பாருங்கள். இது 100 இருக்குது, இது 270 இருக்குது. ஸோ ஒரு ரெண்டு டைம் இருக்கலாமா, அப்போது 2 × 119 போட்டு பாருங்கள். போட்டோம்னா 2 × 9 = 18, 1 × 2 = 2 238 வருதா. இப்போது 273 இருக்குது இல்லைங்களா நமக்கு, இந்த நம்பர் 273 − 238 போடுங்க. இங்கே 3ல் 8 போகாது, அப்போ 13ல் இருந்து 8 போச்சுன்னா மீதி 5. ஏற்கனவே இங்கே ஒன்று கடன் வாங்கிட்டோம், அப்போ இங்கே 6 இருக்கும், 6ல் இருந்து 3 போச்சுன்னா 3, 2ல் இருந்து 2 போச்சுன்னா 0. இப்போ பாருங்கள், 35 கிடச்சிருக்குதா மீதி. இந்த 35 அப்படின்றது இந்த பி என்ன நமக்கு 119 சின்னது தானே, அப்போ 2 × 119 × 35 போடலாமா. ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம எப்பயும் ஒரு வகுத்தல் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் 273 ஏ பி என்ன நமக்கு இங்கே 119, 2 டைம் வந்து 273 பண்ணால் என்ன கிடைச்சிருக்குது 238, மீதி 35 வரும் இல்லைங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம், ஈவு 2 மீதி வந்து பார்த்திங்கன்னா 35 ஓகேங்களா. இந்த யூக்ளிடியனுடைய வகுத்தல் வழிமுறைன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு மீதி 35 கிடைச்சிருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூக்ளிடியனுடைய இந்த வகுத்தல் துணை தேற்றம் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதே மாதிரி மீதி வந்து 0 வர வரைக்கும் இந்த பியும் இந்த ஆரையும் பி ஆர் இந்த ரெண்டுத்தையும் வச்சு அடுத்தது இந்த ஈக்குவலினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தணும். பிக்கும் பி ஈக்குவல் டு 119 கிடச்சிருக்குது, ஆர் ஈக்குவல் டு 35 கிடச்சிருக்குது இல்லையா. இதை வந்துட்டு ஏபியாக வைக்கணும் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஏ வந்துட்டு 119, பி வந்துட்டு 35 அப்படின்னு சொல்லி வச்சு திரும்ப இதை வந்து பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஏன்னா 119 ஈக்குவல் டு பி வந்து 35 இன்ட்டு எத்தனை டைம் வரும் ப்ளஸ் மீதி ஓகேங்களா. பாருங்கள், 119 ஏவாகவும் 35 பியாகவும் வச்சு பண்ணணும். 119 எத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா 35 இருக்கும், 35 ரெண்டு டைம் பண்ணால் 70 வந்துடும், 3 டைம் பண்ணால் 105 வருமா, 3 டைம் பண்ணால் 105, 119 105 போச்சுன்னா மீதி 14 வரும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஈவு வந்துட்டு 3 மீதி 14. இப்பயும் பார்த்திங்கன்னா மீதி வந்துட்டு 0 ஆகலை, ஆர் ஈக்குவல் டு 14 வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகலை. அப்போ திரும்ப என்ன பண்ணணும், ஏ வந்துட்டு இந்த 35 வந்துட்டு ஏவாகவும் இந்த மீதியை வந்துட்டு பிஏவும் வச்சு திரும்ப இதே யூக்ளிடியன் வகுத்தல் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஏ 35னா 35 ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆறுனு வருமா, பி 14 × Q + 6 35ல் 14 எத்தனை டைம் இருக்கும், 2 டைம் இருக்குமா, 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 28, மீதி 29 30 31 32 33 34 35 மீதி 7 சரிங்களா. இப்போ பாருங்கள், 6 வந்துட்டு 7 கிடச்சிருக்கு, இதுவும் இப்பயும் பார்த்திங்கன்னா நமக்கு 0 கிடைக்கல ஓகேங்களா. இப்போ திரும்பவும் வந்துட்டு ஈக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறையை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தினோன்னா இப்போ ஏ வந்துட்டு 14 பி வந்துட்டு இந்த 6 7 வந்துட்டு பியாகவும் வச்சு நம்ம திரும்ப பயன்படுத்தணும். அப்போ ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆருக்கு ஏக்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 7 × 2 = 14 போடலாமா ப்ளஸ் 0. இப்போ நமக்கு 0 கிடச்சிருச்சிங்களா, 0 ஆர் ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. அப்போது இந்த 7 தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 எண் முதல்ல எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 273 119 பொது வகுத்தி மீ பெரு பொது வகுத்தி ஓகேங்களா. அப்போது 273 × 119 மீ பெரு பொது வகுத்தி என்ன கிடச்சிருக்கு நமக்கு,
7 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறை, சரிங்களா? நான் ஒரு டைம் ஓவராலாக சொல்கிறேன், அப்படியே புரியுதான்னு பாருங்கள். ஏ பின்னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு மீப்பவா வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி மீப்பவா கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலா அந்த சூத்திரத்தை எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கிறோமா? எழுதிட்டு இப்போ ஏவுடைய மதிப்பையும் பியோட மதிப்பையும் இதில் பிரதியிடணும். பிரதியிட்டு நம்ம எப்பயும் போல் வகுத்தல் வந்து பார்த்திங்கன்னா 119 இருக்குன்னா வகுத்தலில் இதுக்கு ஈவு மீதி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஈவு மீதி இங்கே வந்து எழுதிக்கணும். மீதி வந்து ஜீரோ ஆகலை அப்படின்னா, ஜீரோ ஆகிடுச்சுன்னா இதோடைய மீப்போவா வந்து பார்த்திங்கன்னா இந்த பி தான். ஜீரோ ஆகலை அப்படின்னா இந்த பியும் இந்த ஆருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் இந்த யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றம் இருக்குங்களா, அந்த ஏக்யூ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு இதை வந்து பயன்படுத்தணும். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு எண்களுக்கும் பயன்படுத்தணும், ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வகுத்தல் பண்ணி ஈவு மீதி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேங்களா? பண்ணும்போது திரும்ப ஜீரோ வருதுன்னு பார்க்கணும். ஜீரோ வந்தால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீப்போவா, ஆனால் ஜீரோ வரல அப்படின்ற பட்சத்தில் 14 கிடச்சிருக்கு. ஜீரோ வரலன்ற பட்சத்தில் திரும்ப இந்த ரெண்டு எண்களுக்கும் பார்த்திங்கன்னா இவனுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தணும். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு இந்த இரண்டு எண்களுக்கும் பயன்படுத்தணும். இது பெரிய எண்ணை வந்துட்டு ஏவாகவும் சின்ன எண்ணை பியாகவும் வச்சு பயன்படுத்தணும், ஓகேங்களா? பயன்படுத்தும் போது மீதி ஜீரோ வருதான்னு பார்க்கணும். இங்கேயும் ஜீரோ வரல, திரும்பவும் என்ன இது வந்துட்டு ஏவாகவும் இதை பியாகவும் வச்சு திரும்ப யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தும் போது நமக்கு ஜீரோ கிடைச்சதுன்னா இதில் இருக்கக்கூடிய பி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு எண்களுக்கும் மீப்போவா, மீப்பெறும் பொது வகுத்தி, சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூக்ளினுடைய வகுத்தல் வழிமுறை. இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது, எடுத்துக்காட்டு 2.4 அதையும் சொல்கிறேன் பாருங்கள். 1-2 சமம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை ஃப்ளோ வந்துடும், ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேங்களா? பாருங்கள் எடுத்துக்காட்டு 2.4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, 210 55 ஆகியவற்றின் மீப்போவாவை 55x மைனஸ் 325 என்ற வடிவில் இருந்தால் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோடைய மீப்போவா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இதோட ஈக்குவல் பண்ண நமக்கு எக்ஸ் கிடச்சிரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோடைய மீப்போவா கண்டுபிடிக்கலாம். இதில் பெரிய எண் என்னவா இருக்குது? 210. சின்ன எண் வந்து பார்த்திங்கன்னா 55 இருக்குது. ஈக்குவலினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதலாமா? பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதலாமா? ஏக்கு பதிலாக 210, பெரிய எண்ணெய் ஏவாகவும் சின்ன எண்ணெய் பியாகவும் எடுத்துக்கணும், ஓகேங்களா? 55. எத்தனை 55 இருக்கும் இதில்? 200 பாருங்க, இதில் 55 இருக்குது. 4 டைம் 55 பண்ணோன்னா 220 போயிடும், ஓகேங்களா? இங்கே 210 தான் இருக்குது. அப்போ நம்ம 3 டைம் பண்ணலாமா? ப்ளஸ் 3×55 என்ன கிடைக்குது பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். 3×15 அப்போது 165, ஓகேங்களா? 210 இருக்கா? 210 165 போச்சுன்னா, 10 5 போச்சுன்னா 5, இங்கே 0 இருக்கும். ஒன்று கடனா 10 6 போச்சுன்னா 4, 1 போச்சுன்னா 0, ப்ளஸ் மீதி 45 பாருங்கள். இந்த மாதிரி எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு இவர்களினுடைய வகுத்தல் வழிமுறையில் நம்ம என்ன வந்து பார்த்துருக்கோம், மீதி ஜீரோ ஆர் வந்து ஜீரோ ஆகலைனா இந்த இரண்டு எண்களுக்கும் நம்ம திரும்பவும் யூக்ளினுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தணும். அதாவது ஏ கியூ ஏ ஈக்குவல் டு இதை ஏவாகவும் இதை பியாகவும் பயன்படுத்தி ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 55 ஈக்குவல் டு 45 எத்தனை டைம் இருக்கும்? 55 ஒரு டைம் தான் இருக்கும் இல்லைங்களா? இன்ட்டு 1 ப்ளஸ் 10 எழுதலாமா நம்ம? மீதி வந்துட்டு 55 45 போச்சுன்னா மீதி 10 தானே கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், திரும்பவும் ஆர் வந்து ஜீரோ ஆகலை. அப்போ இந்த இரண்டு எண்களுக்கும் நம்ம ஈக்குவலுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தலாமா? ஏ ஈக்குவல் டு இதை ஏவாகவும் இதை பியாகவும் வச்சு எழுதலாமா? 10×45 40 வருமா? மீதி 5 கிடைக்குமா? இப்பயும் ஆறு வந்து நமக்கு ஜீரோ ஆகலை, ஓகேங்களா? ஆறு ஜீரோ ஆகலை. அப்போது இந்த இரண்டு எண்களுக்கும் நம்ம ஈக்குவலுடைய வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தலாமா? இதை ஏவாகவும் இதை பியாகவும் வச்சுக்கிட்டு அப்போ ஏ ஈக்குவல் டு பிஇன்ட்டு 2 டைம் வருமா? 10 5 வந்துட்டு 2 டைம் வரும், ப்ளஸ் 0. இப்போ வந்து 6 வந்துட்டு 0 ஆகிடுச்சு. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 210 55 போன மீப்பெரு பொது வகுத்தி, ஓகேங்களா? மீப்பெரு பொது வகுத்தி என்ன? 5, ஓகேங்களா? நமக்கு எங்கே 60 ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை ஒரு டைம் சும்மா சொல்கிறேன்.
உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்காக இன்னொரு டைம் சொல்கிறேன். இரண்டு எண்களை கொடுத்துட்டு மீப்பெரு பொது வகுத்து ஈக்குலண்டு வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, பெரிய எண்ணெய் ஏவாகவும் சின்ன சிறிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிஆவும் எடுத்துக்கிட்டு ஏ ஈக்குவல்ட்டு பி கியூ ப்ளஸ் ஆர் ஃபார்மில் எழுதணும். ஓகேங்களா? ஏ வந்துட்டு 250, இதில் பி வந்துட்டு 55. உங்களுக்கு இந்த மாதிரி எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லாட்டி எப்பயும் போல் வகுத்தலை போட்டு ஈவு மீதி கண்டுபிடிச்சி எழுதுனாலும் எழுதுங்க. ஓகேங்களா? அப்படியே பார்த்தாலே பாருங்கள், இதில் 3 times 55 இருக்குது, மீதி 45 கிடைக்குது. இப்போது மீதி 0 ஆகலை, அதனால் இந்த இரண்டு எண்களுக்கும் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் ஃபார்முலால எழுதுகிறோம். பெரிய எண்ணெய் வந்துட்டு ஏவாகவும் சின்ன எண்ணெய் பிஆவும் எடுத்துக்கிட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போது 55 ஈக்குவல்ட்டு 45 × 1 ப்ளஸ் 10 எழுதலாமா? ஒரு டைம் தான் 55, 1 45 தான் இருக்கும், மீதி 10 கிடைக்குது. இப்போ திரும்பவும் மீதி 0 ஆகலை. அப்போ இதே மாதிரி இந்த இரண்டு எண்களுக்கும் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் ஃபார்மில் எழுதுகிறோம். திரும்பவும் 0 கிடைக்கல 6. திரும்பவும் இந்த இரண்டு எண்களுக்கும் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் ஃபார்மில் எழுதுகிறோம். இங்கே 0 கிடச்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கிற பி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேங்களா? இந்த இரண்டு எண்களுக்கும் இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மீப்பெரு பொது வகுத்தியை இந்த வடிவத்தில் எழுதுனா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 55x − 325. 55x − 325 தான் வந்து பார்த்திங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் நமக்கு கிடச்சிருக்க மீப்பெரு பொது வகுத்தி என்ன? 5. இது ஈக்குவல் பண்ணோன்னா இந்த 325 இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் மைனஸாக இருக்குது, இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகுமா? அப்போ 55x = 325 + 5 எழுதலாமா? விச் இஸ் ஈக்குவல்டு 330. எக்ஸ் ஈக்குவல்டு 55x = இப்போது பெருக்கல் இருக்குது, இந்த 55 இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தலில் வருமா? 330/55 வருமா? ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல்டு அப்படியே பாருங்கள், இங்கே 55 இருக்குது, இங்கே 330 இருக்குது. எத்தனை டைம் அடித்து பார்க்கலாமா? ரெண்டுமே 5 வகுப்படுமா? பாருங்கள், 6 × 30 திரும்பவும் 3 இருக்குது, மீதி 6 × 30. இங்கே பாருங்கள், 5 பண்ணால் 1 × 5 கிடைக்குமா? அடுத்து பாருங்கள், 11 இருக்குது, இங்கே 66 இருக்குது. அடி சொன்னால் 1 11 11 6 11 66 கிடைக்குமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 6. இதுதான் இந்த எடுத்துக்காட்டு 2.4 பதில். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, அடுத்த எடுத்துக்காட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.